டோன்ட் கிவ் 1 ரூபி மோர். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். எல்லாருக்கும் வணக்கம். விஜயகுமார் பேசுறேன். முதல் வாட்டி இங்க வந்திருக்கேன். எப்படி நம்ம தமிழ்நாட்டில் விவசாயி முக்கியம்ன்றாங்களோ, நான் சின்ன வயசுல ரொம்ப கருத்து மீனவங்களும் ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டுக்கு. நான் என்ன அப்பாவும் நானும் என்னைக்குமே மீனவர்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம். ஆனா அண்ணன் இவ்வளவு பண்ணிருக்காங்க மீனவர்களுக்கு. ஸோ இதுக்கு மேல யாரும் பண்ணுவாங்களேன்னு தெரியாது. இருந்தாலும் என்னோட ஐடியாஸ் எல்லாமே அண்ணனோட ஷேர் பண்ணி மேலும் மேலும் உங்க தொகுதிக்கு என்னென்ன மீனவர்களுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ எல்லாமே ஒரு இளைஞர்களாக இருந்து நாங்க சேர்ந்து அவருக்கு சொல்லி உங்களுக்கு கொண்டு வர நாங்க ரொம்ப பாடுபடுவோம். அது மட்டும் இல்லாம அழகாபுரம் மோகன்ராஜாங்க இங்க வேட்பாளராக இருக்காரு. அவருக்கு கொட்டு முரசுன்னு சொல்லி வாக்களித்து அவரை டெல்லிக்கு அனுப்பி நம்ம மீனவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் வேணுமோ எல்லாமே நம்ம பெறப்பட முடியும். நம்ம டெல்லியிலையும் நம்மளுக்கு ஆதரவு வேணும், தமிழ்நாட்டிலையும் ஆதரவு இருந்தால் தான் நம்மளால செயல்பட முடியும். அதனால எல்லாரும் சிந்திச்சு வாக்களிங்க. கூட்டணி கட்சி பாமக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், அஇஅதிமுக, அப்புறம் தேமுதிக எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படும். ஈகோ போறாம எல்லாம் தூக்கி எடுத்து இந்த ஒரு தேர்தல் ஒன்றுபட்டு செயல்பட்டு திமுக டெபாசிட் இழந்து நம்ம யார் என்று கெத்தா நம்ம சாமிக்கு நான்கும் நமதே, நாற்பதும் நமதே, நாளை நமதே. ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அடுத்த பாயிண்ட் போனோம். அதனால நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன், மீண்டும் வரேன், உங்களை சந்திக்கிறேன். உங்களை சந்திச்சுல ரொம்ப சந்தோஷம். கேப்டன் சூப்பரா இருக்காரு, உங்களை சந்திக்க நேரடியாக மிக விரைவில் வருவாரு. தைரியமா இருக்க இன்னொரு சொல்றேன், கொட்டு முரசுக்கு வாக்களிங்க. அழகாபுரம் மோகன்ராஜாங்க டெல்லிக்கு அனுப்புறது நம்ம கடமை. தேங்க்யூ. வருவார் வருவார், எங்க போவார், இவ்வளவு நாள் வந்தார் ஓட் போடல, வாவானா வருவார், கண்டிப்பா வருவார் கேப்டன். தேங்க்யூ. ஊருக்கு யார் வந்திருக்கேன் இன்னைக்கு, யார் வந்திருக்கேன் இன்னைக்கு, நம்முடைய அருமை சகோதரர் அன்புக்குரிய கேப்டன் அண்ணன் விஜயகாந்த் அவருடைய அன்பு புதல்வன் விஜய பிரபாகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கு தொகுதியின் சார்பிலே நம்முடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, வாழ்த்துக்கள் தெரிவிப்பது மட்டுமல்ல, நம்முடைய கடமை வருகின்ற ஏப்ரல் 18 தேதி அன்று நடைபெறுகின்ற தேர்தலில் நம்முடைய அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்கள் நம்முடைய வடசிலை நாடாளுமன்றத்திற்கு நிற்கின்றார்கள். அவருக்கு முரசு சின்னத்திலே வாக்களித்து அன்போல் என்றும் என்றென்றும் நம்முடைய ராயபுரம் தொகுதி நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளருக்கு பெருவாரிட வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி அவரை அனுபவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை எப்படியாவது கவிழ்த்து விடலாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது உடைத்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு திரிந்தார்கள். அதிலே குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவரோடு கூட்டு சேர்ந்து திரு திலகர் அவர்களும் எப்படியாவது அம்மா அரசை கவிழ்த்து விட வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்கின்ற கங்கணம் கட்டிக் கொடுத்திருந்தார்கள். எனவே இவர்கள் இரண்டு பேர் அல்ல, இன்னும் எத்தனை பேர் ஒன்று சேர்ந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைப்பதற்கு எந்த கோரணாலும் அதே போன்று அம்மாவுடைய அரசு 2021 வரை தொடரும். 2021 பிறகு உங்களை சந்தித்து மீண்டும் கோட்டைக்கு நாங்கள் செல்வோம். மக்களுக்கு, குறிப்பாக மீனவ மக்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்கின்ற ஒரு அரசு நம்முடைய புரட்சி தலைவருடைய அரசு. நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் படகொட்டி பாடலில் பாடுவார்கள், ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம், ஒரு ஜான் உயிரை வளர்ப்போர் உயிரை ஊரா நினைப்பது சுலபம். எனவே
அந்த பாடல்வரிகளுக்கு அன்றைக்கு நம்முடைய சொந்தக்காராக இருந்து வாழ்நாள் முழுவதும் புரட்சி தலைவருடைய உள்ளங்களில் இருக்கிற நம்முடைய மீனவ மக்களுக்கு அன்றும் இன்றும் என்றும் செய்கின்ற ஒரே அரசு நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு தான். எனவேதான் எந்த ஒரு ஆட்சியில் இல்லாத அளவிற்கு நம்முடைய மீனவ சமுதாய மக்களுக்கு 19,000 ரூபாய் எந்த ஆட்சியிலும் வாங்கணுமா? 19,000 ரூபாய் தயவுசெய்து யோசனை பண்ணி பாருங்க. திமுக ஆட்சி இருந்தது 19,000 ரூபாய் கொடுத்தாங்களா? தீபாவளிக்கு முன்னாடி 4,500 ரூபாய் ஆண்களுக்கு, 4,500 ரூபாய் பெண்களுக்கு, தடை காலம் 5,000 ரூபாய், மீன்பிடி காலத்துக்கு ஒரே காலத்துக்கு ஒரு 5,000, 19,000 ரூபாய். இப்படி தீபாவளிக்கு முன்னாடி 19,000 ரூபாய் கொடுத்த ஒரே அரசு நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசாங்கம் மட்டும்தான். இப்ப மாசம் 7,500 ரூபாய் கிட்டத்தட்ட வந்து 5,000 ரூபாய் இப்ப கொடுக்குறோம். இப்படி குறைவு காலத்துக்கு, தடை காலத்துக்கு அந்த மாசம் 7,000 ரூபாய் கொடுக்க போறோம். 2 மாசத்துக்கு உங்களுக்கு 7,000 ரூபாய், 14,000 ரூபாய் அந்த மாதிரி வந்து திட்டங்கள் தீர்த்து செயல்படும் அரசு. ஏற்பட்டு அதான் 2 கப்பல்கள் அந்த கப்பல்கள் மோதி அதனால விபத்துக்குள்ளாகி எண்ணெய் கசிஞ்சு நம்மளுடைய வியாபாரம் போச்சு. ஆனா மீன் சாப்பிடுறதுக்கு எல்லாம் செஞ்சாங்க. ஆனா கிட்டத்தட்ட நாலு இடத்துல மீனவ சத்து சேர்ந்து அங்க எல்லாம் சேர்ந்து மீனை சாப்பிடுங்க. மீனை சாப்பிட்டாதான் எங்களை போல ஆரோக்கியமா இருக்க முடியும். டெய்லி விஜயராஜன் கூட மீன் சாப்பிடலாம் எப்படி இருக்காரு பாரு, என்ன மாதிரி இருக்காரு. அப்படி மீன் சாப்பிட்டா எல்லா வித நன்மைகளும் கிடைக்கும் சொல்லி ஊர் ஊரா போய் மீன் பத்தி நம்ம எடுத்து சொல்லி அன்றைக்கு மீன் ஒரு பிரச்சனை நம்ம தீர்த்து வைத்தோம். சரி, தீர்த்துவத்தோடு மட்டும் இல்லாமல் உடனடியாக 5,000 ரூபாய் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்ம இடைக்காலமாக அரசாங்கப்படுத்தி வந்து கொடுத்தோம். அரசாங்கம் மட்டும் கொடுத்தது இல்லாம கேஸ் போட்டு பாபையில இதே மாதிரி மோத கப்பல் மோதுனப்போ 30 வருஷம் ஆச்சு அந்த கேஸ் நடக்கிறது. 30 வருஷத்துல எவன் இருப்பான் எவன் சாவானே தெரியாது. இருக்கும் போது நம்ம வந்து பணம் வாங்கி சாப்பிடணும். அதான் நம்மளது அந்த கப்பல்கார இன்சூரன்ஸ் கம்பெனியா லண்டன்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி கோர்ட் மூலமா காம்ப்ரமைஸ் பண்ணி 112,000 பேருக்கு 112,000 பேருக்கு 112 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்த அரசாங்கம் நம்முடைய புரட்சி தலைவி அம்மாள் அரசாங்கம். ஒவ்வொரு வீட்டுக்கு பார்த்தா 5,000, 10,000, 20,000 சொல்லிட்டு எந்த அரசாங்கத்திலையும் இந்த மாதிரி செஞ்சிருக்கு. ஸோ இங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு காலத்துல எல்லாம் குடிசை 91 நான் வந்து எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகும்போது உங்களால அப்ப வரும்போது பார்த்தா ஒரு குடிசை இருந்துச்சுன்னா 10,000 குடிசை இருந்துரும். அந்த மாதிரி இருந்த இடத்த இன்னைக்கு கட்டடங்களா மாத்தி கொடுத்த ஒரு அரசாங்கம் நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசாங்கம். இல்லன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் என்ன பண்ண வந்திருப்பீங்க. தீ பிடிச்சா அவ்வளவு கஷ்டம். ஆனா பக்வோட் லேண்டு, ரெவன்யூ லேண்ட், லேண்டு வாங்கி இன்னைக்கு அடுக்குமாடி வீடுகள் இன்னைக்கு தீ கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அதே போல சிந்தனை சிற்பி சிங்காராவில் இருக்க மணிமண்டபம், சுயபிரதேசுடர் தீவிரத்துக்கு மணிமண்டபம், யூனிவர்சிட்டி பிசினஸ் யூனிவர்சிட்டியில 5% சீட்டு கிட்டத்தட்ட பிஎம்எஸ்சி படிக்கிற நம்ம மீனவ குழந்தைகளுக்கு இலவசம் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டுறதை விட கிட்டத்தட்ட 7 பேர் 1 வருஷத்துக்கு அந்த ஸ்கூல்ல காலேஜில் சீட்டு ஃப்ரீயாக இன்னைக்கு கொடுக்குறோம். இன்னைக்கு மீனவ நல வாரியத்தில் திருவொற்றூர்ல 200 கோடி ரூபாயில் இன்னைக்கு வந்து ஒரு மிஷின் கார்பன் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத வர்றதுக்கு நம்முடைய அம்மாவுடைய அரசாங்கம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. அதை தயவு செய்து நினைத்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் கருணாநிதி சரி அன்னைக்கு திமுக தலைவர் கருணாநிதி அன்னைக்கு சட்டமன்றத்தில் 2006 நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புவீங்க. அன்னைக்கு மீனவர் பிரச்சனை எல்லாம் தாண்டுற மீனவர் நம்ம மீனவர்களுக்கு என்ன கடலில் மோட் ரோடு அதே போன்ற இன்னைக்கு வந்து இது தக்காளி கிடைக்குது ஆர்கிடங்கு ராயபுரம் தெரியுமா மீனுக்கு? மீன் வந்து கடலில் எல்லையே தெரியாது. அது பாட்டு போயிட போக்குங்க. மீன் மாபெருக்கட்டு தான் வலை வீசி பிடிக்க முடியும். அது கூட இந்த திமுகவுக்கு தெரிஞ்ச சட்டமன்றத்திலிருந்து அன்னைக்கு முதலமைச்சர் கலரு நான் சொல்றேன் சரி அவங்க வேணும்னா எல்லை தாண்டது இல்லை. அவங்க காற்றின் வேகம் காரணமா எல்லை தெரியாம தாக்க பிடிச்சி அடிக்குது. அதை நீங்க தடுத்து நிறுத்துங்கன்னா அப்போ என்ன சொன்னது தெரியுமா? அன்னைக்கு திமுக தலைவர் கருணாநிதி மீனவர்கள் பேராசைக்காரர்கள் சொன்னாங்க. மீனவர்கள் பேராசைக்காரர் சொன்னாங்க. அப்போ எழுந்து நான் திட்டினாங்க உங்க குடும்பம் என்ன பேரரசக்கார குடும்பம்லாம் நீங்க வந்து இன்னைக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு 20,000 கோடி ரூபாய்க்கு சொன்னக்கார இருக்கீங்கன்னு அன்னைக்கு பெரிய பிரச்சனை. இப்படி மீனவர்கள் வந்து பேராசர குடும்பம் என்று சொல்லி மீனவ சமுதாயத்தை இழிவுபடுத்துவதற்கு நான் ஓட்டு போடலாமா? தயவு செய்து போடுங்க. ஆனால் நம்முடைய உள்ளங்களிலே
காவல்துறையாக இருந்து அன்றும் இன்றும் நம்முடைய வாழ்க்கைக்காக போராடுகின்ற ஒரே இயக்கம் அனைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு. அப்படிப்பட்ட அம்மாவுடைய ஆதரவு பெற்று, புரட்சித் தலைவருடைய ஆதரவு பெற்று, நம்முடைய கேப்டன் விஜயகாந்தருடைய ஆதரவு பெற்று இருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரர் அழகவர் மோகன்ராஜ் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு பார்த்திருக்கீங்க. துறைமுருக வீட்டில் கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் இன்னைக்கு, சாரி சொல்லி 20 கோடி ரூபாய் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து அவர் வீட்டில் மட்டும் ரைடு. இன்னைக்கு ஒவ்வொரு திமுக வீட்லையும் ஆட்சியிலே இல்லை, ஆட்சியிலே இல்லாம கிட்டத்தட்ட ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர் வீட்லையும் 25 கோடி 30 கோடி ரூபாய் வச்சிருக்காங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து தமிழகத்தை வந்து கொள்ளையடிச்சு வச்சிருப்பாங்க, தயவு செஞ்சு பாருங்க. அதனால முழுமைய அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நேர்மையான நியாயமான சுதந்திரமான தேர்தல் நடைபெற வேண்டும். குறுக்கு வழியிலே வாழ்க்கை தேடிடும் இந்த மாதிரி நம்முடைய துறைமுருகன் போன்றவா நிச்சயமாக வந்து சட்டத்திற்கு பரிசுலியாக வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான விஜய பிரபாகர் அவர்கள் முரசு சின்னத்திற்கு வாக்களை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்.